السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று கை காலெல்லாம் உதறி சடைவுகளெல்லாம் மாற்றி ஒரு சலவாத் எல்லாம் சொல்லி مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم من زار قبري وجبت له شفاعتي. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحدي. إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. சங்கைக்குரிய நமது தௌஹீது பாதுகாப்பு பொதுக்கூட்டம் அதனுடைய நிகழ்ச்சியில் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சையீதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றலை தோன்றலாக இருக்கக்கூடிய சையீத் அப்துர் ரஹ்மான் தங்கள் அவர்களே, சங்கைக்குரிய அஹமத் அப்துல் காதர் மஹதரி ஹசரத் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சமுதாய பெரியோர்களே, பல மாவட்டங்களிலிருந்தும் திரளாக ஆவேசமான முறையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய எஸ்எஸ்எஃப் உடைய எம்ஓயுடைய மற்றுள்ள சுன்னத் ஜமாஅத்துடைய அமைப்புகளை சார்ந்த சங்கைக்குரிய வாலிபர்களே, மாணவ செல்வ கண்மணிகளே, உலமாக்களே, உமராக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனை சரியான முறையில் அறிந்து கொள்வதற்காக இந்த சிறப்பான மஜ்லிஸிலே நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் சுவன பூஞ்சோலையிலே கண்மணி நாயகம் சையீதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய சாலிஹீன்களோடும் அல்லாஹு நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கழிந்த சில வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழகத்திலே, அதிலும் இந்த திருச்சி மாநகரிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழித்து கட்டலாம்
என்று கனவு கண்ட சில வழிகட்ட கூட்டத்தார்களால் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அதுக்கு அவங்க வச்ச பேரு சிறுக்கு ஒழிப்பு மாநாடு அப்படின்னு. நம்ம எல்லாம் மௌலூது ஓதும்போ அதுல ஒரு வாசகம் வரும் சலாம் பைத்துல, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிதுனூபி, பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ரசூலே, உங்களின் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாவதாக என்று ஓதுகின்ற பொழுது அது சிறுக்கு என்று சொன்னவர். பாவங்களை அழிப்பவன் அல்லாஹு அல்லவா? அந்த பண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களே என்று கேட்டவர்கள், எல்லா பாவங்களை விட மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய சிறுக்க இவங்க ஒழிக்க போறாங்க என்று ஒரு மாநாடை நடத்தினால் அது உண்மையிலே சிறுக்கு ஒழிப்பு மாநாடு அல்ல, அது சிறுக்கு மாநாடு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம சில பேருக்கு சந்தேகம் வரலாம், அவனு தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய மாநாடை நடத்தி இருக்கிறாங்க, நம்ம ஒரு சின்ன ஹாலுக்கு உள்ள அதற்கு ஒரு மறுப்பு மாநாட போட்டா அது மறுப்பாகுமானு கேட்கலாம். ஆனால் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த சுன்னத்து ஜமாஅத்துடைய மக்களை தாங்கக்கூடிய ஒரு மைதானம் தமிழகத்தில் கிடையாது. அதனால ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அந்தந்த ஊரை சார்ந்த சுன்னத்து ஜமாஅத்துடைய பிரதிநிதிகள் மட்டும் கலந்து கொண்டு அதை இந்த மாநாட்டின் மூலமாக அந்த வஹாபிய வழிகேடர்களுக்கு ஒரு சாட்டை அடி கொடுக்கும் முகமாக பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடாகத்தான் இந்த மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, நம்முடைய தமிழகத்துடைய தலை சிறந்த உலமாக்களுடைய தலைமையில் பாரம்பரியமிக்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்குடைய தலைமையில் செயல்படக்கூடிய இந்த எஸ்எஸ்எஃப் எம்ஓஐ அந்த இயக்கங்கள் வரும் காலங்களில் மிக எழுச்சியான முறையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய முறையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஒரிஜினல் கொள்கைகளை எடுத்துரைக்கக்கூடிய முறையில் பல மாநாடுகளை இன்ஷா அல்லாஹ் நடத்தும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக நம்முடைய மண்ணிலிருந்து வஹாபிசத்தை பரிபூர்ணமாக அல்லாஹ் ஒழித்து கட்டுவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டும். ஏமாற்றுபவர்கள் இருந்துதான் இருக்கத்தான் செய்வாங்க. ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காலமெல்லாம் ஏமாற்றக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தன் வீட்டு கூரையில பூசணிக்காய் அப்படி படர்ந்து கிடந்ததான். பார்த்தான் இந்த பூசணிக்காய் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டு மக்கள் எல்லாம் தூங்கியதற்கு பிறகு கூரையில படர்ந்து கிடந்தது. பூசணிக்காய் எடுக்க கூரையில யாருன்னு அவன் பொத்தடிக்க கீழே விழுந்துட்டான் வீட்டுக்குள்ள. திடீர்னு நடுநிசி நேரத்துல என்னடா சப்தம்னு பார்த்தா ஒரு திருடன் உள்ள நிக்கிறான். வீட்டுல உள்ள எல்லாரும் சேர்ந்து அவனை கையை பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் பிடிச்சிட்டாங்க, இவன் பார்த்தான் தப்பிக்க எந்த வழியும் இல்லை. அப்படி பார்த்தான் எல்லாரையும், இதுதானா பூலோகம் அப்படின்னு கேட்டான். இவங்க கொஞ்சம் பிடி அப்படி தளர்த்திட்டாங்க. நீங்கள் தானா மானிடர்கள் அப்படின்னு கேட்டான். பார்த்தாங்க வானலோகத்திலிருந்து வந்தவன் போல தெரியுது. கடைசியா கேட்டான், இதுதானா பூசணிக்காய் அப்படின்னு கேட்டான். இவங்க பார்த்தாங்க இவன் மனுஷ இனத்தை சார்ந்தவன் நல்ல போல தெரியுதுன்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ள பூசணிக்காய் எல்லாம் ஒரு பையில போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். இதை போல ஏமாற்றுபவர்கள், தவறான பிழைப்பு நடத்த முயற்சிப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நாம் தான் உஷாராக இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த ஈமான், நமக்கு கிடைத்த இஸ்லாம், நமக்கு கிடைத்த கொள்கை சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்தது. அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றிய இங்கு சொல்லப்பட்டதை போல முஹாஜிர்களும் அன்சார்களும் ஆகின்ற உத்தம சத்திய சஹாபாக்களின் மூலமாக நமக்கு கிடைத்த ஈமான், அந்த ஈமானை அசைத்து பார்க்க இந்த உலகத்தில் எந்த புறம்போக்காலும் முடியாது என்பதை இந்த மாநாடு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இங்கே உலமாக்கள் சொன்னதை போல நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய அடிப்படை வழிகாட்டி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியை, சொல்லி தந்த ஒரு வழியை, செய்து காட்டிய ஒரு மார்க்கத்தை ஒருவன் தவறு என்று சொல்லுகின்ற பொழுது அதை பின்பற்றுவதற்கு ஒரு முஸ்லிமால் ஒருபோதும் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. இதா கலல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹுவும் அவருடைய ரசூலும் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்தால், ஐ யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அந்த முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன் சுய விருப்பத்தை அதில் நுழைப்பதற்கு ஒரு முஃமினுக்கு, ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். இங்கே பல தலைப்புகளிலே நம்முடைய உலமாக்கள் உரையாற்றினார்கள். அந்த உரைகள் எல்லாம் நாம் நம்முடைய மனதிலே நிறுத்த வேண்டும். பல சிரமங்களுக்கு மத்தியில் இங்கு வந்த அனைவர்களும் அப்படித்தான். பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் நேரங்களை ஒதுக்கி இங்கே நீங்கள் கலந்து கொண்டுள்ளீர்கள். இந்த மாநாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமாக அமைய வேண்டும். நம் மூலமாக ஏராளமான வழிகட்டு போன இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இந்த மாநாடு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே கொடுக்கப்பட்ட தர்கா ஜியாரத் என்ற அந்த தலைப்பு, நபிகள் நாயகம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் நமக்கு வழிகாட்டினார்களா, அந்த வழிகாட்டுதலை நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களே, ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, நான் கபூர் ஜியாரத்தை ஏற்கனவே தடை செய்திருந்தேன், அந்த தடை நீங்கிவிட்டது. ஃபஸூருஹா, நீங்கள் கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க காலையில வந்தப்போ ஒரு சகோதரர் நம்மளை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் சொன்னாரு, ஹஸ்ரத், நான் ஏற்கனவே வேற கொள்கையில இருந்தேன். நான் கேட்டேன், ஏன் நீங்கள் அதுலேருந்து வந்தீங்க? என் சகோதரர் இதை சொல்கிறத கேட்பார். அவர் சொன்னார், அந்த கொள்கையில் உள்ளவர்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புனிதமான பெயரை கேட்ட சலவாத்து சொல்ல மாட்டாங்க. மட்டுமல்ல, பணிவு என்பதை அவர்கள் அவர்களிடத்தில் பார்க்கவே முடியாது என்றும் சொன்னார். இப்படி ஏராளமான மோசமான கொள்கையுடையவர்களாக அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையை பாருங்கள், நம்முடைய உலமாக்களுடைய வாயிலிருந்து எத்தனை தடவைகள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் சொல்லப்படுகின்ற பொழுது ஆவேசமான முறையில் சலவாத்து சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பு அஹ்லு சுன்னத்தை தவிர வேற எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. அதனால் தான் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார் அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அலாமத்து அஹ்லு சுன்னா, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அடையாளம் என்பது கஸ்ரத்து ஸலாத்தி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்து சொல்வது, அந்த ஒரு அமைப்பு நாம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கூட்டங்களில் மட்டுமே காண முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கபூர் ஜியாரத்தை தடுத்திருந்தேன், அந்த தடை நீங்கிவிட்டது. ஃபஸூருஹா, அந்த கபூர்களை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் உலக புகழ் பெற்ற ஹதீஸ்களை வல்லுனர் இமாம் நவவி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. நான் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் நம்முடைய அடிப்படை, ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதை நம்மை விட அந்த குர்ஆனை ஹதீஸை விளங்குவதற்காக தங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணித்தார்களே அந்த மகான்கள் முஃபஸ்ஸிரீங்கள், அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சொல்லக்கூடிய விளக்கத்தை எடுப்பதுதான் ஒரு புத்திசாலியுடைய அடையாளம். இல்லைன்னு சொன்ன அசரத்து சொன்னது மாதிரி 11.5 மாசத்துல ஒருத்தன் பெரிய முஃபஸ்ஸிர் ஆயிட்டான்.
இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லப்படுகிறது, இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அரபு தேசத்தை சார்ந்தவர்கள், அரபி பெற்றோர்களுக்கு குழந்தை மகனாக பிறந்தவர்கள், அரபு நாட்டில் வாழ்ந்தவர்கள். அந்த இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரபி மொழியை படிப்பதற்கு மட்டும், அரபி மொழி நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்த ஆள்கள் தானே, தமிழ் மொழியை படிக்கிற எத்தனை வாரிசு நம்ம செலவழிச்சிருக்கிறோம், எத்தனை தமிழ் நமக்கு தெரியும். அமீருதீன் சகாபி ஆரம்பத்தில் சொன்ன பீர் முகமது அப்பா ரலியல்லாஹுடைய கவிதைகள், 18,000 கவிதைகள் இருக்கிறது, அதனுடைய உள்ள போனா நமக்கு ஒண்ணுமே விளங்காது. அதனாலதான் பீரப்பா ஒரு இடத்துல சொன்னாங்க, எந்தனுக்கு தெரியும் என்று எண்ணி மகிழ்ந்திருப்பான், எல்லளவும் தெரியாது பெரியார் சொன்னால் ஒளி. எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் நினைச்சிருப்பான், ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அதனால் நமக்கு மார்க்கம் சொல்ல வேண்டியவர்கள் மிகப்பெரிய முஃபஸ்ஸிர்கள், உலக புகழ் பெற்ற ஹதீஸ்களை மேதியாக திகழ்ந்த இமாம் நபவி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஜ்மஊ அலா ஜியாரத்திஹா, தபுர் ஜியாரத்துகள், மன்னரை தரிசனம், அது சுன்னத்து என்பதில் உலகத்தில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. இஜ்மா ஏகோபித்த அபிப்பிராயம், யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. தொழுக அஞ்சு வக்து தானே, யாருக்கா கருத்து வேறுபாடு உண்டா? நோன்பு கடமையாவது ரமலா மாசத்துல, செவ்வா இல்லையா ரமலான்ல தானே கருத்து வேறுபாடு உண்டா? மது ஹராம், கருத்து வேறுபாடு உண்டா? இஜ்மா. அதே போல ஏகோபித்த ஒத்த கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்து தான், ஒரு அமல் தான் கபர்களை ஜியாரத்து செய்வது என்பதாக இமாமுன நபவி ரலியல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், கபர் ஜியாரத்து என்பது பல வகையான நோக்கங்கள்ல செய்யப்படும். மரணத்தை நினைவு கூறுவது என்பது ஒரு நோக்கம், மரணத்தை நினைவு கூறுவது மட்டும்தான் கபர் ஜியாரத்துடைய நோக்கம் என்பது ஹதீஸில் சொல்லப்படவில்லை. கபர் ஜியாரத்து செய்வதன் மூலமாக மரணம் நினைவு கூறப்படுகிறது. அந்த கபர்கள் சாதாரண முஸ்லிம்களுடைய கபர்களை ஜியாரத்து செய்தாலும் மரணம் நினைவு கூறப்படும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அம்பியாக்கள், நபிமார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், அவர்களுடைய கபரை நம்ம ஜியாரத்து செய்ய போறோம் சொன்னா, இதுக்கு யா அல்லாஹ், இந்த கபர்ல அடங்கி இருக்கிறாங்களே அவுலியா, இந்த நபி, இந்த நபிய நீ சொர்க்கத்துல விட்டுரு, அதுக்காக நம்ம ஜியாரத்துக்கு போறோம், அது இவரு வரணுமா? யா அல்லாஹ், நான் வந்திருக்கிறதுக்கு தெரியுமா, இந்த நபி ஏதாவது பாவம் செஞ்சா பாவம் பார்த்து நான் கேக்குறேன், நீ அவரை விட்டுரு, அதுக்காக ஜியாரத்துக்கு வந்தோம். சாதாரண முஸ்லிம்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதுதான் மரணத்தை நினைவு கூறக்கூடிய செயலாக இருக்கிறது. அதே நேரத்தில் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரௌலாவை நாம் ஜியாரத்து செய்கிறோம். எதற்காக வேண்டி? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக ஷஃபாஅத் செய்ய, அதுக்கு தான் நம்ம அங்க போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னல் ஈமான லயிரிசு இலல் மதீனா கமா தயிரிசுல் ஹையத்து இலா ஜுஹரிஹா, ஈமான் அது மதீனாவை நோக்கி செல்லும், மதீனாவை நோக்கி செல்லும். இதே போல கமா தயிரிசுல் ஹையத்து இலா ஜுஹரிஹா, ஒரு பாம்பு அதனுடைய பொந்தை விட்டு வெளியே வந்தா திரும்பவும் அந்த பொந்திற்கு எப்படி செல்கிறதோ அதே போன்று ஈமான் மதீனாவிற்கு செல்லும் என்று சொன்னார்கள் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபிமார்களுடைய கபர்களை ஜியாரத்து செய்வதுடைய நோக்கம் அந்த கபர்களை கொண்டு நாம் பரக்கத்து பெறுவது. இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் அங்கீகரித்தது. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல ஜியாரத்துக்குன்னு எங்கேயுமே பயணம் போக கூடாது. அப்ப ஜியாரத்துன்னு இருந்த இடத்துல வருமா? அப்போ என்னன்னு கேட்டா அது புகாரியில வருது, போக கூடாது. ஓஹோ, நம்ம எல்லாம் பார்க்காத ஏதோ ஒரு புகாரி இவரு பார்த்தாரு போல தெரியும். எங்க வருதுன்னு கேட்டா அது புகாரியில வருது, ஒரு ஹதீஸ் வருது. எங்க? லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா சலாசத்தி மசாஜித. நல்லா கவனிக்கணும், இந்த ஹதீஸிற்கும் ஜியாரத்திற்கு போவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய சாதாரண மனிதருக்கும் விளங்கும். ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் இந்த மாதிரி ஹதீஸுகள் அவர்கள் தவறாக அர்த்தம் வைக்கிறாங்க, அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் மூன்று பள்ளிகளுக்கு மட்டும்தான் பயணம் போக வேண்டும். ஹதீஸ்ல என்ன வருது? மூன்று பள்ளிகளுக்கு மட்டும்தான் பயணம் போகணும், வேற எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, பயணம் போகக்கூடாது. இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இங்க வந்தீங்க, எப்படிதானே பயணம் செஞ்சு வந்தீங்களா, குதிச்சு வந்தீங்களா? நம்ம அகமது கபீர் ஹசரத் திருவிதாங்கோட்டிலேருந்து தன்னுடைய உடல் ஆரோக்கிய குறவையும் கவனிக்காம வந்திருக்கிறாங்க. எப்படி வந்தாங்க? ஒரு நொடியில அப்படியே இருந்த உடனே இங்க வந்துட்டாங்களா, பயணம் செஞ்சானே வந்தாங்க. இப்போ ஹதீஸை வச்சு பார்த்தா மூணு பள்ளிக்கு தான் பயணம் போகணும், சிங்காரத்தோப்புல கோல்டன் மஹாலுக்கு போறதும் சிறுக்குதான் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த ஹதீஸை வச்சுட்டு? இப்ப இந்த ஹதீஸிற்கும் ஜியாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனமலைக்காரங்க பாக்கலாம், எங்க பேரை சொல்ல இல்லையேன்னு சொல்லிட்டு எத்தனை ஊர் பேரை சொல்றது? ஊர் தெரியாத நிறைய பேர்ல வந்திருப்பாங்களா இல்லையா? லா துஸத்துர் ரிஹாலு இல்லா சலா இலா சலாசத்தி மசாஜித், மூன்று பள்ளிகளுக்கு மட்டும்தான் பயணம் போகணும் அப்படின்னு சொன்னா, மூன்று பள்ளிகளில் மட்டும்தான் தொழுதால், மற்ற பள்ளிகளில் தொழுதால் கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மை கிடைக்கும். ஏதெல்லாம் அந்த பள்ளி? மஸ்ஜிதுல் ஹராம். எங்க இருக்குது மஸ்ஜிதுல் ஹராம்? எங்க இருக்குது? மஸ்ஜிது நபவி, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று பள்ளிக்கு தான் தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணம் போக வேண்டும். காரணம், உலகத்தில் பாக்கியுள்ள எல்லா பள்ளிகளும் நன்மையில் சமம், நன்மையில சமம்தான். இங்க இருந்து ஒருத்தர் என்ன செய்யறான், டெல்லிக்கு போறான். ஏண்டா, டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுல தொழுதா 50,000 நன்மை கிடைக்கும் அப்படின்னு போவனுமா? தேவையில்லை. அவருடைய ஊர்ல உள்ள பள்ளியில தொழுதாலே போதும். அப்ப தொழுதால் நன்மை கிடைக்கும், தொழுவதற்காக வேண்டி மூன்று பள்ளிகளுக்கு தவிர நீங்கள் பயணம் போக வேண்டிய தேவையில்லை. இந்த ஹதீஸை விளக்கிவிட்டு இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? அறிவு கடல், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமிது கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் எதை பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸ் தெரியுமா? ஃபில் மசாஜிதி, பள்ளிகளை பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸ். தொழுதா நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மூன்று பள்ளிகளை தவிர எல்லா பள்ளி நன்மையில் சமம் தான். அதே நேரத்தில் வம்மல் மசாஹிது, வம்மல் மசாஹிது ஃபலா ததசாவா பல் பரக்கத்து ஜியாரத்திஹா அலா கதிரி தரஜாத்திஹா இந்தல்லாஹி தஆலா. வம்மல் மசாஹித், இறை நேசர்கள் அடங்கி இருக்கக்கூடிய மக்பராக்கள், அது ஃபலா ததசாவா, அது சமம் அல்ல, அது சமம் அல்ல. உலகத்தில் எல்லா இறைநேசரும் ஒரே அந்தஸ்துன்னு சொல்ல முடியுமா? அப்படி அல்லாஹ் வைக்கவில்லை. ஹஸரத் சொன்னதை போல தில்க ருஸுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், ரசூல்மார்களை கூட சிலரை விட சில ஆளன்னு செஞ்சிருக்கிற அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறார். எல்லா நபிமார்களுடைய கபர்களும் ஒரே அந்தஸ்துன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஃபலா ததசாவா, மசாஹிதுகள், கபரஸ்தான்கள், தர்காக்கள், அவைகள் ஒரே அந்தஸ்து அல்ல. ஒரே அந்தஸ்து அல்ல அப்படின்னு வரும்போது, இதை இந்த தர்காவை விட அந்த இறைநேசர் உயர்ந்த அந்தஸ்து உள்ளால் அப்படின்னு வரும்போது அங்க போனாதானே கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜியாரத்திற்காக பயணம் போக கூடாது என்பதற்காக வஹாபிகள் காட்டக்கூடிய லா துஸத்துர் ரிஹால் என்கிற ஹதீஸ், ஜியாரத்திற்கும் ஹதீஸ் அந்த ஹதீஸிற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த ஹதீஸ் பள்ளிகளை பற்றி வந்தது. இதை எல்லா இமாம்களும் சொன்னார்கள், எல்லா இமாம்களும் சொன்னாங்க, அது யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. அப்ப இப்னு ஹஜருல் ஹைதமி ரலியல்லாஹு அன்ஹு ஆள் இருந்தார், நேரமே சொன்னாங்க, ஜக்கரியல் அன்சாரி ரலியல்லாஹுடைய மாணவர் ஹாத்திமத்துல் முஹக்கிகீன் அஹமது இப்னு ஹஜர் ஹைதமி ரலியல்லாஹு, அவங்களுக்கு ஒரு கிதாப் உண்டால் ஜவஹருல் முனல்லம் அப்படிங்கிற கிதாப். எதற்காக எழுதப்பட்டது? சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்துடைய சிறப்புகளை சொல்வதற்காக எழுதப்பட்ட கிதாப் அல் ஜவஹருல் முனல்லம். அவங்க சொல்றாங்க, ஜியாரத்திற்காக பயணம் போகலாம் என்கிறதுல முஸ்லிம் உலமாக்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நீ கேட்பாய், என்ன கேட்பாய்? இப்னு தைமியான ஒரு ஆள் இருக்கிறாரே, அவரு பெரிய ஆலிம் அல்லவா, அவரு சொல்லி இருக்கிறாரு ஜியாரத்திற்கு பயணம் போக கூடாது. அப்ப நீங்க ஒட்டுமொத்த இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து இருக்கிறதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டு அவங்களே சொல்றாங்க, மன்ஹுவ இப்னு தைமியா,
யாரடா இப்னு தைமியா ஹத்த யுதுக்கர خلافه அந்த ஆளுடைய கருத்து இங்க சொல்லப்படுவதற்கு அந்த ஆளு யாரு அபுதுன் அல்லாஹுல்லாஹ் அல்லாஹு தஆலா வழிகட்டவனாக ஆக்கிய ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அடிமைதான் இப்னு தைமியா என்று சொல்லி இப்னு தைமியாவுடைய வாதத்தை கண்டனம் செய்கிறார்கள் இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரலியல்லாஹு அதனால குர்ஆன் ஹதீஸை நன்கு கற்ற எந்த ஆலிமும் நபிகள் நாயகம் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உள்ள சஹாபாக்கள் முதல் இன்று வரையுள்ள அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு அறிஞரும் ஜியாரத்திற்காக பயணம் போகக்கூடாது என்று சொல்லவே இல்லை மாற்றமாக சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியாக்கள்ல சில ஆட்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க என்னது அவர்களுடைய உடல் மட்டும் பூமியில் இருக்கும் சிந்தனைகள் எல்லாம் மலக்கூத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவுலியாக்கள் அவுலியாக்கள் இருக்கிறாங்க அத மாதிரி நம்ம அந்த அவுலியா இப்ப ஆக வேண்டாம் யாரும் எல்லாரும் உடலும் இங்கே இருக்கட்டும் சிந்தனைகளும் இங்கே இருக்கட்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சஹாபா பெருமக்கள் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ நம்மளை விட அதிகமாக அறிஞ்சவங்க அவங்க தானே அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வேறு நாட்டில் இருந்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவை ஜியாரத் செய்ய பயணம் புறப்பட்டு வந்தார்கள் ஏராளமான இமாம்கள் சொல்றாங்க ஒரு சம்பவம் நம்ம பல தடவை கேள்விப்பட்ட சம்பவம் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே பிலாலே நான் மிஅராஜிற்கு போனப்போ சொர்க்கத்தில் போயிட்டே இருந்தேன் முன்னாடி ஒரு ஆளு போகக்கூடிய காலடி ஓசை கேட்டது யாருன்னு பார்த்தா அது நீ பிலாலே அப்படின்னு என்னதான் அமல் செஞ்சா பிலாலே என்று சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல நபியே நான் என்ன அமல் செய்ய நான் அப்படி ஒரு அமலும் செய்யவில்லை ஆனாலும் எந்த நேரத்தில் உதவு எடுத்தாலும் ரெண்டு ரக்கத்து சுன்னத்து தொழுவேன்னு சொன்னாங்க சையதுனா பிலால் ரலியல்லாஹு அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதுதான் உன்னை சொர்க்கத்தில் அவ்வளவு பெரிய பதவியை கொடுத்ததுன்னு சொல்றாங்களே அவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரிய சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக நேசித்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து பார்த்து வாங்கு சொல்ல போவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் தங்க முடியாமல் தங்குவதற்கு அந்த சக்தி இல்லாமல் ஷாம் நாட்டிற்கு சிரியாவிற்கு போகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க பிலாலே நீங்க மதீனால தான் இருக்கணும் வெளியூருக்கு போகக்கூடாது பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்க நீங்க என்ன உரிமை விட்டது அல்லாஹ்வுக்கா உங்களுக்கான்னு கேட்டாங்க இல்ல அல்லாஹ்க்கு தான் அப்ப என்ன தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு ஷாமுக்கு போறாங்க பல ஆண்டுகள் உருண்டோடுகிறது சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜியாரத் செய்ய மதீனாவுக்கு வரவில்லை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் சுபிக்கி ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அஸாக்கி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய முஹத்திஸீங்கள் தங்களுடைய கிதாபில பதிவு செய்றாங்க ஒரு நாள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க தூக்கத்திலே கனவிலே சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள் மா ஹாதிஹில் ஜஃபுவத்து யா பிலால் அமா ஆனலக அன் தஸூரனா மா ஹாதிஹில் ஜஃபுவத்து யா பிலால் இது என்ன பிணக்கம் பிலாலே என்னோடு பிணக்கமா பிலாலே உங்களுக்கு அம்மா ஆனலக்க அந்த சூரனா என்னை ஜியாரத்து செய்வதற்கு நேரம் வரவில்லையா உடனே கண் விழித்த சையதுனா பிலால் ரலியல்லாஹு பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லி இருக்காங்க பயணம் போவாதீங்க பயணம் போவாதீங்க ரசூலுல்லாஹி என்ன கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹி தௌஹீதுல கொஞ்சம் இதோ தௌஹீது ஏற்கனவே சொன்ன தௌஹீதை மாத்தி சொல்றாங்களோ அப்படியே நினைச்சாங்க பிலால் ரலியல்லாஹு மறுநாளே புறப்பட்டார்கள் மதீனாவை நோக்கி இந்த சஹாபி பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தெரியாதா அதனுடைய விளக்கம் தெரியாதா அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் வஹாபிகளையா பின்பற்றாங்க யாரை பின்பற்றாங்க சஹாபிகளை பின்பற்றுகிறார்கள் வஹாபிகளை பின்பற்றினா ஜெயிலுக்கு போகலாம் சஹாபியை பின்பற்றினா சொர்க்கத்துக்கு போகலாம்
எது வேணும்னு நம்மளே முடிவு பண்ண வேண்டியது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய ஒட்டுமொத்த கொள்கைகளும் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் எழுப்பப்பட்டது. தர்கா ஜியாரத்துக்கு போனா அது கூடாது, ரசூலுல்லாஹ்வே சொல்லி இருக்கிறாங்க, அவங்கள சபிக்கட்டும்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்க சொன்னாங்க? அது புகாரியில வருது. எல்லாம் இவங்களுக்கு புகாரியில வருது. ஏதோ புகாரி மாமும் ஏற்கனவே இவங்க வஹாபிசத்தை பரப்புக்குன்னு வேண்டி புகாரால பிறந்து வஹாபிச கொள்கைகளை எழுதுக்கு வேண்டி புகாரி எழுதுறது மாதிரி இவங்க எல்லாம் புகாரி மாம விலைக்கு வாங்கிறது மாதிரி என்னத்த சொன்னாலும் புகாரியில வருது, புகாரியில வருது. ஏங்க, நூத்துக்கு நூறு சுன்னத்து ஜமாஅத்துடைய கொள்கையுடைய புகாரி மாம் ரலியல்லாஹு அன்ஹு வஹாபிச கொள்கை எப்படி புகாரியில எழுதுவாங்க? ஒரு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? இன்னைக்கு அந்த மாநாடுகளை நடத்தி இங்க சொல்லப்பட்டதை போல நாங்க எவ்வளவு மோசமான ஆளுன்னு நீங்க சொல்றதுக்கு யாரு, நாங்களே சொல்றோம்னு சொல்லி காட்டினாங்க. நம்ம சொன்னாதானங்க தப்பு, நீங்க சொல்லாதீங்க, அது சுருக்காயிரும், நாங்க சொல்லணும், தௌஹீத்ல இருக்கிறோம். கடைசியில் அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லி காட்டினாங்க, மக்கள் எல்லாம் விளங்கிட்டாங்க அவளை எவ்வளவு கீழ்த்தரமான ஆட்கள் என்பதா. மௌலூதுல மௌலூதுடைய பைத்த சினிமா மெட்டில் பாடுறாங்க, அந்த சினிமா மெட்டில் பாடுறாங்கன்னு அந்த மௌலூதுடைய வார்த்தையை மட்டும் சொல்ல இல்லை, அந்த பாட்டையே பாடி காட்டினாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பாட்டை படிக்கிறத எவ்வளோ பாடுபட்டுருப்பான் இவன், சினிமா பாட்டை பாடு. இன்னைக்கு என்னாச்சு, என்னாச்சு, பாட்டை மட்டும் நீங்கள் கேட்டால் பத்தாது, அந்த பாட்டு எந்த சினிமாவில் வருதோ அந்த சினிமாவையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லி காட்டி கொடுக்குறாங்க. இது எப்படி நபி வழியாகும்? இவங்க எப்படி முஸ்லிம்களை நேர்வழியில் செலுத்துவார்கள்? முஸ்லிம்கள் உணர வேண்டாமா? இவ்வளவு கீழ்த்தரமாக போகியும் அவர்களுடைய மோசமான கொள்கைகளை விளங்கி நாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் பக்கம் திரும்ப வேண்டாமா? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க, அந்த ஹதீஸுக்கு நம்முடைய ஜியாரத்திற்கு சம்பந்தமே இல்லை. ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். என்ன ஹதீஸ்? அது புகாரியில வருது. லஅனல்லாஹுல் யஹூத, அல்லாஹு தஆலா யூதர்களை சபிப்பானாக, வன் நசாரா நசாராக்களையும் சபிப்பானாக. ஏன் சபிப்பானாக? ஹதீஸ்ல வருது, இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜிதா, அவர்களுடைய நல்ல கவனிக்கணும், இந்த ஹதீஸுடைய வார்த்தையிலேயே இருக்கிறது, ஜியாரத்திற்கு இதற்கு சம்பந்தம் இல்லைன்னு. இத்தகது குபூர் அம்பியாஹிம், அவர்கள் தங்களுடைய அம்பியாக்களுடைய கபூர்களை ஆக்கி கொண்டார்கள். என்ன ஆக்கி கொண்டார்கள்? மசாஜிதா, சுஜூது செய்யும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள். நம்ம யாராவது வாங்கு சொன்னா, ஓ தர்காக்குள்ள போய் ஒரு சுஜூதை செஞ்சுட்டு அங்க போறோமா? நம்ம தர்காவிலே நின்று ஜியாரத்து செய்து கொண்டிருந்தாலும் வாங்கு சொன்னால் தொழுவதற்கு பள்ளியில் வருவோம். எனக்கு முஸ்லிம்களுடைய கொள்கை, இந்த ஹதீஸ்ல இந்த ஹதீஸை விளக்கி எந்த இமாம் ஆவது இந்த ஹதீஸ் ஜியாரத்தை கண்டிக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லவில்லையே. صحيح البخاري கி மிகப்பெரிய விளக்க உரை எழுதிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஃபதுஹுல் பாரியில இந்த ஹதீஸ்க்கு கீழே விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? லம்மா கானத்தில் யஹூது வன் நஸாரா யஸ்ஜுதுன லி குபூரில் அம்பியாஇ, யூதர்களும் நசாராக்களும் நபிமார்களுடைய கபர்களுக்கு சுஜூது செய்வாங்க. மட்டுமல்ல, வயஜ்அலூனஹா கிபிலத்தன் யதவஜ்ஜஹூன ஃபிஸ்ஸலாத்தி நஹ்வஹா, தொழுகைக்கு அவங்க தொழுகை எப்படி தெரியுமா? கபரத்தான் கிபிலா வாக்குவாங்க. நபிமார்களுடைய கபர்களை கிபிலாவாக ஆக்குவாங்க, அதை முன்னோக்கி தொழுவாங்க. அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அதனால அல்லாஹ் அவங்களை சபிச்சா, வ மனஅல் முஸ்லிமீன மின் தால் அன் மிஸ்லி தாலிக, யூதர்களும் நசாராக்களும் செய்வதை போன்று நீங்க செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். நீங்க எத்தனை வருஷம் ஜியாரத்து போயிருக்கிறீங்க? நீங்க போயிருக்கிறீங்க, நீங்க போயிருக்கிறீங்க, நீங்க போயிருக்கிறீங்க. அந்த கபூர்ல போய் நாகூர் பாதுஷா நாயத்துடைய மசாரில் போய், தபிலே ஆலம் ரலியல்லாஹுடைய மசாரில் போய் அந்த கபூர் எங்க இருக்கும் தேடி பார்த்து அல்லாஹு அக்பர் இப்படி கை கட்டிருக்க மாட்டேன். செய்யவில்லையே, செய்யாத உணர்ந்து செய்யறதாக சொல்றாங்களே, எப்படி நமக்கு அங்கீகரிக்க முடியும்? இறைநேசர்களுடைய தர்பாருக்கு சென்று நாம் அவர்களை ஜியாரத்து செய்கிறோம். நேரமே சொன்னதை போல அவர்களுடைய பரக்கத்தை நாம் நாடுகிறோம். அதெப்படி அவங்க பரக்கத்தை நம்ம நாடுவது? அவர்களுடைய வரக்கத்தை நாம் நாடலாமா? மௌத்தாகி போன அவர்களிடத்தில் வசீலா தேடலாமா? அவர்களிடத்தில் உதவி தேடலாமா?
இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சாதாரண சில ஆட்கள் சொல்லுவாங்க அவுலியாக்கள்கிட்ட போய் துஆ கேக்குறாங்க அவுலியாக்கள்கிட்ட போய் துஆ கேக்குறாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா துஆ என்பது ஒரு வணக்கம் பிரார்த்தனை அது நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் செய்கிறோம் அதே நேரத்தில் அவுலியாக்களிடத்தில் நாம் செய்வது அது துஆ அல்ல அது வணக்கம் அல்ல அது பிரார்த்தனை அல்ல வசீலா இஸ்திகாசா உதவி தேடுதல் உதவி தேடுதல் உதவி தேடுவது என்பது வேறு துஆ என்பது வேறு உலகத்தில் எந்த முஸ்லீமும் அவுலியாக்கள்கிட்ட போய் துஆ கேட்க மாட்டாங்க துஆ அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்பாங்க அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்கள் வலிமார்களுக்கு முஜிசத்து கராமத்து கொடுத்திருக்கிறான் கொடுக்கிறான் அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட இருந்து உதவி தேடுகிறோம் அப்ப ஒரு ஆயத்தை எடுத்து வைப்பாங்க இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் அப்பந்தான் அன்னைக்கு இறங்கின மாதிரி ஓதுவாங்க ஏதோ இதுவரை யாரும் அந்த ஆயத்தை கேள்விப்படாதது மாதிரியும் இய்யாக நஅபுது உன்னை மட்டுமே வணங்குகிறோம் வய்யாக நஸ்தயீன் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னிட்ட மட்டும் உதவி தேடுகிறோம் அப்படிதான் அர்த்தம் உன்னிட்ட மட்டும் உதவி தேடுகிறோம் இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னானா உலகத்துடைய உதவிகளா இருந்தா நீங்க படைப்புகள்கிட்ட எல்லாம் கேட்டா பிரச்சனை இல்லை மறுமை சார்ந்த உதவிகளா இருந்தா மட்டும்தான் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அந்த இடத்துல இந்த இடத்தில் வஹாபிகள் அல்லாஹ்வுடைய சக்தியை பிரிக்கிறார்கள் என்ன பிரிக்கிறாங்க உயிரோடு இருந்தால் ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனுக்கு உதவ முடியும் அப்ப யாரு தேவையில்லைங்க அல்லாஹ் தேவையில்லை அவங்களுக்கு ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டா அல்லாஹ் அங்க தேவைப்படுது ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அல்லாஹ் தேவைப்படுதா உயிரோடு இருந்தா அல்லாஹ் தேவையில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் நாம் சொல்கிறோம் அன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் யார் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் பல தடவை சொன்ன விஷயம்தான் நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்க நமக்கு எந்த ஒரு நிஅமத்து கிடைத்தாலும் நம்ம எப்படி சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படினு சொல்லுவோம் நம்ம வீட்ல போய் சாப்பிடுறோம் அல்லது இங்க சாப்பாடு மதியம் வைப்பாங்க மதியம் சாப்பாடுலாம் முடிஞ்சு இந்த உணவை யாரெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஏற்பாடு செய்து சமைத்து நமக்கு தந்தார்களோ அவர்களுக்கே எல்லா புகழும் சொல்ல மாட்டோம் சாப்பிட்டு என்ன சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம் ஏன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம் அந்த உணவை சமைக்க கூடியவருக்கு சமைக்க கூடிய ஆற்றலை வழங்கியவன் அல்லாஹ் அதற்கு உதவி செய்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கியவன் அல்லாஹ் அதை சப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு சப்ளை செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கியவன் அல்லாஹ் அதிலும் போட்டு நம்ம கையை எடுத்து சாப்பிட்டு வாய்க்குள்ள போட்டு மெல்லுறமே அதற்கும் சக்தியை வழங்கியவன் அல்லாஹ் அதனால் யார் புறத்திலிருந்து எந்த உதவி கிடைத்தாலும் நம்ம என்னதான் சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம் இது உயிரோடு இருக்கிற ஆள்கிட்ட இருந்து கிடைச்சாலும் சரிதான் மௌத்தான ஆள்கிட்ட இருந்து கிடைச்சாலும் சரிதான் எல்லாருக்கும் சக்தியை வழங்குவது யாரு அல்லாஹ் தான் வழங்குகிறான் உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்டர் உதவி தேடுறோம் உதவி செய்கிறார் அவருக்கு அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறான் மௌத்தாய் போனவங்கள்ட்ட ஒரு உதவியை தேடுகிறோம் அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான் ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்களும் பல வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவத்தை நீட்டவில்லை தன்னுடைய சபையோரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க பில்கிஸுடைய சிம்மாசனத்தை யாரு கொண்டு வருவான்னு கேட்டாங்க ஒரு ஜின்னு சொல்லிச்சு உங்க சபையிலிருந்து எந்திரிச்சு போறதுக்கு கொண்டு வரலாம் அப்ப என்ன சொன்னாங்க சுலைமான் நபி அதை விட சீக்கிரமா வேணும்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அப்ப யார் எந்திரிச்சா قال الذي عنده علم من الكتاب வேதத்துடைய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு உரைநேசர் எழுந்து நின்று சொன்னார் யார் அவங்க ஆசஃப் இப்னு பர்ஹியார் என்ன சொன்னாங்க انا ஆதிக பிஹி قبل ان يرتد اليك طرفك கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னாடி நான் கொண்டு வருவேன் கொண்டு வந்தாங்களா இல்லையா கொண்டு வந்தாங்களா இல்லையா எதை கொண்டு வந்தாங்க சிம்மாசனத்தை கொண்டு வந்தாங்க நம்ம இந்த பேசுறதுக்குள்ள இந்த ஸ்டேஜை கொண்டு வர எவ்வளவு நேரம் ஆச்சு அமீன் சகாபி கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டாங்க சேர்ல வச்சு வச்சு ஏன் ஸ்டேஜுக்கு ஆர்டர் பண்ணி ரொம்ப லேட்டாய்தான் ஸ்டேஜ் இங்க வந்து ஆனால் பல 100 மைல்களுக்கு அப்புறமுள்ள ஒரு மிகப்பெரிய வலஹா அர்ஷுன் அலீம் ஹுதுஹுது சொல்லிச்சது அந்த பில்கீஸுக்கு மிகப்பெரிய சிம்மாசனம் உண்டு அந்த சிம்மாசனத்தை
ஒரு நொடியில ஒரு இறை நேசர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சுலைமான் நபி என்ன சொன்னாங்க, அல்ஹம்துலி ஆசஃப் இப்னு பர்கியா சொன்னாங்க. தூரத்திலிருந்து சிம்மாசனத்தை கொண்டு வந்த ஆசஃப் இப்னு பர்கியாவுக்கே எல்லா புகழும். அப்படி சொல்லவில்லை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பு எனக்கு அளித்த அருள்கொடை. அப்ப மிகப்பெரிய ஒரு அசாதாரண உதவி, யாராலும் செய்ய முடியாத ஒரு உதவியை அது ஒரு நபி ஒரு அவுலியாட்ட கேக்குறாங்க. நபியே அவுலியாட்ட கேட்டா நம்ம கேட்டா மட்டும் குத்தமோ? உதவி தானங்க கேக்குறோம், ஹெல்ப் செய்யுங்க தானே கேக்குறோம். நீங்க அல்லாஹ் நீங்க கபருக்குள்ளே கிடங்கி நாங்க உங்களை வணங்குறோம்னா சொன்னா நம்ம என்னையா உனக்கு வணங்குறோம்? இப்போ கபரப்பு எப்படி வணங்குவோம்? அல்லாஹ் தான் மௌத்தாக மாட்டானே, அல்லாஹ் ஹையின சொல்லிட்டாங்க, அல்லாஹ் உயிரோடு இருக்கிறோம், நம்மளும் உயிரோடு இருக்கிறோம். அப்போ அங்கே சிறுக்கே வராது, காரணம் அல்லாஹுடைய ஹயாத் அவனுக்கு சொந்தமாக உள்ளது, நம்ம ஹயாத் அல்லாஹ் தந்தது. அதான் அமீன சஜன மாதிரி எவ்வளோ நாள் லீவுன்னு கேட்டாங்களே இல்லையா பாட்டில், இடையில பாட்டு ஸ்டாப் ஆயிட்டு. அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய உதவி தனக்கு கிடைத்த பொழுதும் இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்த உதவின்னு சொன்னாங்களா இல்லையா, அதுதான் அதுதான் நம்முடைய கொள்கை, அதுதான் சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை. சஹாபா பெருமக்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, நபியே எனக்கு புளி வேணும் உப்பு வேணுமா கேட்டாங்க, நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய அந்தஸ்த கூட கேட்டாங்க. சையதுனா ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நபியே ரபியா உனக்கு என்ன வேணும் ஏண்ட கேளுங்க கேட்டாங்க. உங்ககிட்ட எப்படி கேக்குறது, நீங்க அல்லாஹ் வேணா கேட்டாங்க ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அஸ்அலுக்க, நபியே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எதை கேட்கிறேன், முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே கேட்கிறேன். சஹாபாக்களுக்கு ஹஸ்ரத் சொன்னது மாதிரி சஹாபாக்கள் அவங்களுக்கு சொர்க்கம் மட்டும் கிடைச்சா பத்தாது, அந்த சொர்க்கத்தில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத சொர்க்கமும் சஹாபிகளுக்கு சொர்க்கம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹ்ஷா அலைக்கும், மா அஹ்ஷா அலைக்கும், நான் பயப்படவில்லை, நான் உங்களை பத்தி பயப்படவில்லை. எதை பத்தி, அந்துஷிரிக்கு பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் முஷிரிக்கா போவீங்க அப்படின்னு எனக்கு பயம் இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை விட நம் மீது அதிகம் கருணை உள்ளவர்கள் வஹாபிகள். அல்லாஹ் குர்ஆன் நபியை பார்த்து சொல்றான், ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். இந்த நபி ஒரு நபி உங்கட்ட வந்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நபி, ஹரீஸுன் அலைக்கும், நீங்கள் ஹிதாயத்து பெற வேண்டும், நீங்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்பதில் அதிகமான ஆசையுள்ளவர்கள். நம்முடைய தாயை விட, நம்முடைய தந்தையை விட, நம்முடைய மனைவியை விட, உலகத்தில் உள்ள அனைவரையும் விட நம் மீது அதிகம் கருணையுள்ளவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்முன் நம் அபூ மாரைனா ஃபீமா மிஸ்ல ஹுஸ்னிக கத்துயா سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. அல்லாஹ் மீண்டும் சொல்றான், அந்த நபி எப்படிப்பட்ட நபி தெரியுமா, பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமின்களின் மீது கருணையுள்ளவர்கள் கிருபையுள்ளவர்கள். அந்த நபி நம்ம நரகத்துக்கு போய் விடுவாங்களா? நாளை மறுமையில் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு மேடை அமைக்கப்படும்,
எல்லான் அபிமார்களும் அந்த மேடையில் அமருவார்கள் محمد الرسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள் ويبقى منبري என் மேடை மட்டும் காலியாக கிடக்கும் என் சிம்மாசனம் காலியாக கிடக்கும் என் உம்மத்திற்காக நான் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி அந்த மேடையில் அமர மாட்டேன்னு சொன்னாங்களே அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி சொல்றாங்க நீங்க எல்லாம் ஷிர்க் வைப்பீங்கன்னு எனக்கு பயமே கிடையாது நபிகள் நாயகத்திற்கு இல்லாத பயம் வஹாபிகளுக்கு தேவையில்லை எங்கள் மீது நபிகள் நாயகத்துடைய கருணை போதும் எந்த வஹாபிகளுடைய கருணையும் சுன்னத் ஜமாஅத்திற்கு தேவையில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதனால் நாம் வலிமார்களுடைய கபருக்கு நபிமார்களுடைய கபருக்கு ஜியாரத்திற்காக போகிறோமே அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்வதற்காக வேண்டியல்ல அவர்களுடைய பரக்கத்தை அவர்களுடைய வசீலாவை அவர்களுடைய உதவியை அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாம் பெறுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌலாவை பற்றி சஹாபாக்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அதை இடிச்சு தரமட்டமாக்கணும் அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கணும் அப்படின்னா சொன்னாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா மூத்தாகிவிட்ட நபிமார்களை பற்றி வஃபாத்தாகிவிட்ட அவுலியாக்களை பற்றி என்ன சொல்றாங்க தெரியுமா செத்த பிணம் என்று சொல்கிறார் ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வார்த்தையா இது எப்படி முஸ்லிம்கள் தாங்கிக் கொள்ள முடியும் இவங்களுக்கு பின்னாடி எப்படி இளைஞர்கள் போக முடியும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித ரௌலாவுடைய அந்தஸ்தை சஹாபிகள் எப்படி வழங்கி இருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே நான் வஃபாத் ஆகி விட்டால் என்னுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு பெண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவுக்கு முன்னால் வையுங்கள் வச்சிட்டு அனுமதி கேளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கேளுங்க யார்கிட்ட கேட்க முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேளுங்கள் அனுமதி வந்தால் ரௌலாவில் இருந்து அனுமதி கிடைத்தால் என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யும் இல்லைன்னு சொன்னா ஜன்னத்துல் பக்கி பரந்து விரிந்த ஜன்னத்துல் பக்கி அதில் என்னையும் ஒருவனாக அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன நடந்தது என்ன நடந்தது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தான பிறகு பல்லாயிரக்கணக்கான சஹாபிகளுடைய தலைமையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது வச்சிட்டு சஹாபிகள் என்ன சொன்னாங்க உங்களுடைய ரௌலாவுடைய வாசல்ல இருக்கு சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அனுமதியை எதிர்பார்த்து சொன்னாங்க அப்படியே ரௌலாவில் இருந்து அனுமதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இமாம்கள் கிதாபுகள்ல எழுதுறாங்க சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவில் இருந்து ஒரு சப்தம் வந்ததை கேட்டார்கள் அத்ஹிலுல் ஹபீப இலல் ஹபீப் அத்ஹிலுல் ஹபீப இலல் ஹபீப் என்னுடைய நேசரை என்னிடத்திலே அனுப்பி விடுங்கள் என்று சொன்னார்கள் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகுதானே சஹாபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவுக்கு பக்கத்துல அடக்கம் செஞ்சாங்க எல்லாமே அழிஞ்சு போச்சு எதுவுமே தேவையில்லை நபிகள் நாயகம் ஹயாத்தா இல்ல அப்படியா சஹாபிகள் நம்பி இருந்தார்கள் இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மாமின் முஸ்லிமின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஃபருத் அலைஹி ஸலாம் பாருங்க இந்த நிகழ்ச்சி நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் முஹியுத்தீன் டிவில லைவா ஓடு நான் இருக்கிறார் ஃபாரிஸ் எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரெல்லாமோ நம்முடைய இந்த நிகழ்ச்சியை வெளிநாடுகள்ல வெளியூர்கள்ல உள்ள நபர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓ தூரமான இடத்துல இருந்து முஹியத்தின் டிவி மூலமாக ஒருத்தன் பார்த்துட்டான் சிறுக்கு அப்படின்னு சொல்லுவா முடியுமா காரணம் தூரமான இடத்துல இருந்து ஒரு நபியோ ஒரு இறைநேசரோ கேட்பாங்க அப்படின்னு நம்பினா சிறுக்குன்னு சொல்றான்
நீங்கள எல்லா மீடியாவினி சிருக்கன் சொல்லு ஆனால் மாமின் முஸ்லிமின் எந்த ஒரு முஸ்லிம் எனக்கு சலாம் சொன்னான் நான் அந்த சலாமிற்கு பதில் சொல்வேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எந்த மீடியாக்களின் மூலமாக யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ இல்லையோ நம்முடைய இந்த சபையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறார் இதுதாங்க முஸ்லிமுடைய கொள்கை அல்லாஹ் அத சொல்றான் ஃபஸயரல்லாஹு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்ப்பதற்கு எந்த மீடியாவும் தேவையில்லை எதை பார்க்கிறான் அமலக்கும் உங்களுடைய எல்லா அமல்களையும் பார்க்கிறான் அங்க அல்லாஹ் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு இதோடு நிப்பாட்ட வேண்டும் இதை தாண்டினால் ஷிர்க்குன்னு சொல்லலை அல்லாஹ் அடுத்து சொல்றான் ஃபஸயரல்லாஹு அமலக்கும் அல்லாஹ் உங்களுடைய அமலை பார்க்கிறான் ورسوله الله உடைய ரசூலும் பார்க்கிறார்கள் நமக்கு சந்தேகம் உண்டா இதுல சந்தேகம் உண்டா இதுல ஒரு முஸ்லிமுக்கும் சந்தேகம் இருக்காது வஹாபிகளை தவிர ஆனால் அந்த வழிகட்ட வஹாபி தலைவர்களுடைய மோசமான கேடுகட்ட பேச்சை கேட்டு எந்த இளைஞனாவது வழிகட்டு போனால் அவர்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது சகோதரர்களே சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யார் எனக்கு சலாம் சொன்னாலும் நான் அந்த சலாமிற்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்களே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாய் போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்களா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் கேட்பாங்களா இல்லையான்னு அடுத்த விஷயம் ஒரு குடும்பத்தார்கள் ஒரு மையத்தை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் பிரிந்து போகும் நேரத்தில் உள்ள செருப்புடைய ஓசையை கூட மையத்து கேட்கிறது புகாரில இல்லையா இந்த ஹதீஸ பாக்குறதுக்கு வஹாபிகளுக்கு கண்ணு வரவில்லையா எல்லாருக்கும் புகாரி தெரியும் நம்ம உலமாக்களை பாத்தீங்களா அவனோட பேகட்டா கருக்கையா கருக்கையா கிருக்கையான்னு கேப்பானோம் கரஅனி ஆலிஹிம் மூத்தானவர்களை அடக்கம் செய்து விட்டு பிரிந்து போகக்கூடியவர்களுடைய செருப்படி ஓசையை மையத்து கேட்கிறது சாதாரண ஒரு மையத்து கேட்கும் அப்படின்னு சொன்னா நீ சொன்னாங்களா இல்லையா ஒட்டுமொத்த மனிதர்களுடைய எடையை விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புள்ளவர்கள் மகத்துவம் உள்ளவங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த கொள்கை தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அந்த நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபிகள் வாழ்ந்த வழிதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அதற்கு பிறகு வந்த பல்லாயிரக்கணக்கான இமாம்கள் வாழ்ந்து காட்டிய வழிதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அதைத்தான் நாம பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி மூச்சு வரை புனிதமான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கையை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக வாஹ دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته